வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜனவரி 3 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி ஆய்வறிக்கை. இன்று டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து தற்பொழுதும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலே இப்பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மேற்கு மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மழை இன்று தூறல் நனைக்கு மழை லேசான மழையுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பரவலாக நாளை தான் பெய்யும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு. நாளை 4ஆம் தேதி தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் நாளை நல்ல மழை எதிர்பார்க்கலாம். மேற்கை விட தென் மாவட்டங்களுக்கு சிறந்த மழை நாளை எதிர்பார்க்கலாம். ஜனவரி 4ஆம் தேதி ஜனவரி 5 நாளை மறுநாள் புதிய நிகழ்வு வந்து மிகச்சிறந்த மழை எல்லா மாவட்டங்களுக்குமே. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பழவேற்காடு முதல், அதாவது ஆந்திர எல்லையோரம் தடா முதல் கன்னியாகுமரியின் முனை வரை, கடலோர மாவட்டங்கள் உட்பட உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் உட்பட ஆந்திராவிற்கும் தெற்காந்திராவிற்கும் கர்நாடகாவிற்கும் மழை கொடுக்கும் வகையில் ஜனவரி 5 மற்றும் 6ஆம் தேதி வலுத்த பலத்த மழை பல மாவட்டங்களிலே பல இடங்களிலே பெய்யும். டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலே அதிகாலையில் பெய்யும் 5ஆம் தேதி, படிப்படியாக மதியம் மாலையில் உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் என முன்னேறும். மீண்டும் அடுத்த நாள் 6ஆம் தேதியும் அதேபோல் மழை கடலோரம் உள்ளேயும் பெய்யும். சென்னை உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே நல்ல மழை 5, 6. 7ஆம் தேதி காலையில் தீவிரம் குறைவாக இருந்தாலும் மதியத்திற்கு மேல் தீவிரமாகி, அதாவது ஒரு 10-11 மணிக்கு மேல் வெயில் வந்து நல்ல மழை எதிர்பார்க்கலாம் 7ஆம் தேதி. 8ஆம் தேதி தீவிரம் குறைவாக இருந்து மிதமான மழை ஆங்காங்கே பெய்யும். 9, 10, 11 மீண்டும் கனமழை, அதாவது 5, 6 பெய்த மழையை காட்டிலும் 9, 10, 11 தேதிகளிலே பலத்த மழை இருக்கிறது. இது ஆந்திராவின் தெற்கு பகுதி மொத்தம், கர்நாடகாவின் தெற்கு பகுதி, தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களுக்கும், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா. எல்லா நாட்களுமே பொங்கல் வரை இலங்கைக்கு மழை உண்டு. ஆக கன மிக கனமழை நாள் ஜனவரி 5, 6, 9, 10, 11. கண்டிப்பாக பல மாவட்டங்களிலே இந்த 5 நாட்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். 12ஆம் தேதி, அதாவது 12ஆம் தேதி மழையோட தீவிரம் குறைந்திருக்கும், ஆனால் மிதமான மழையாக ஆங்காங்கே இருக்கும். 13ஆம் தேதி மேலும் குறைந்து லேசான மிதமான மழையாக இருக்கும். 13 என்பது போகி பண்டிகை. 14ஆம் தேதி மழை வாய்ப்பு மிக குறைவு, தூறல் மழை மட்டுமே இருக்கும். பொங்கலுக்கு நீங்கள் சூரியனை பார்த்து அறுவடை திருநாளை கொண்டாட வாய்ப்பு ஏற்படுவதாக தெரிகிறது. ஆகவே பொங்கலுக்கு மழை வாய்ப்பு குறைவு, பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. இருந்தாலும் இப்பொழுதைக்கு பொங்கலுக்கு மழை வாய்ப்பு இல்லை, இருந்தால் அது தூறல் நனைக்கும் மழையாக இருக்கலாம். ஆனால் போகி வரை கனமழை இருக்கிறது. இந்த 13ஆம் தேதிக்கு இடைப்பட்ட 5 நாட்கள், 5, 6, 9, 10, 11 கன மிக கனமழையும், 3, 4 மற்றும் 12 மிதமானது முதல் சற்று கனமழையும், 8, 13 போன்ற நாட்கள் லேசான மிதமான மழையும் இருக்கும். ஆக 13ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்கிறது. உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு முற்பகலிலே இடைவெளி கிடைக்கும். முற்பகல் அறுவடை செய்யலாம், ஆனால் பிற்பகல் மழை வந்துவிடும். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு முற்பகல் மழை பெய்யும், பிற்பகலில் மழை விலகி இருந்தாலும் காலை பெய்த மழை தானியங்கள் நனைந்திருக்கும் தினசரி. உள் மாவட்டங்களுக்கு முதல் நாள் பெய்த மழை அடுத்த நாள் காலையில் நனைந்தே இருக்கும். ஆகவே அறுவடை என்பது பொங்கலுக்கு பிறகுதான் செய்யலாம், ஆனால் பொங்கல் நாளில் அறுவடை செய்ய தயாராகிவிடுங்கள். ஜனவரி 15, 16, 17, 18 ஆகிய தேதிகளில் அறுவடைக்கு தயாராகிவிடுங்கள். அதற்கு பிறகு 19 ஜனவரி 19, 20, 21 மீண்டும் மிதமான லேசான மழை பெய்ய தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு தருகிறது. ஜனவரி மாத இறுதி வாரத்தில், அதாவது 21ஆம் தேதிக்கு பிறகு
தூறல் நனைக்கு மழைக்கு மட்டுமே வாய்ப்பு. பெரிய அளவில் சிஸ்டம் இல்லாவிட்டாலும் மாத இறுதி நாட்களில் மேலும் ஒரு சிறு மழைகளுக்கு வாய்ப்பை தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. பொங்கல் வரை கண்டிப்பாக 5 நாள் கனமழை இருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். நாளை காலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி. அதேபோல் மலேசியா சிங்கப்பூர் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் இன்று மழை குறைவாக இருந்திருக்கும், ஆனால் மழை இருந்திருக்கும் விட்டுவிட்டு. ஆனால் மலேசியா நாடு முழுவதுமே பெரும்பாலும் தெற்கு மற்றும் மத்திய மலேசியா பகுதி, அதாவது தெற்கு பகுதி, மேற்கு பகுதி, இதெல்லாம் மிக கனமழை தற்பொழுதும் பொழிந்து கொண்டிருக்க வேண்டும். மலேசியாவின் 50% மேல் 75% பரப்பளவில் இன்று மழை பெய்யும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் விட்டுவிட்டு மழை தொடர்ந்து பொங்கல் வரை இருக்கிறது. இணைந்திருங்கள். நாளை காலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.